சிவகார்த்திகேயனும் அவரின் நண்பர் ஆர் டி ராஜாவும் இணைந்து தயாரித்த அயலான் திரைப்படம் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடக்கிறது. அதற்கு காரணம் வேலைக்காரன் மற்றும் சீமராஜா போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் சிவகார்த்திகேயனுக்கும் அவரது நண்பருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சிவகார்த்திகேயன் அதிலிருந்து பிரிந்து வந்ததாக தெரிகிறது. இருந்தாலும் ஆர் டி ராஜா நைசாக தன்னுடைய கடன் சுமையை மொத்தமாக சிவகார்த்திகேயன் தலையில் கட்டிவிட்டதாகவும் கிட்டத்தட்ட 84 கோடி கடனில் சிக்கி சின்ன பின்னமானதாகவும் சினிமாவின் மூத்த அறிவுரையாளர் சித்ரா லட்சுமணன் சமீபத்தில் ஒரு வீடியோவில் தெரிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களாக சிவகார்த்திகேயன் நடித்த படங்களின் அனைத்து சம்பளமும் கடன் கட்டவே சரியாக போய்விட்டதாம். தற்போதுதான் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதாகவும் இன்னும் சில படங்களில் மொத்த கடன் பிரச்சனைகளும் முடிந்து விடும் எனவும் கூறுகின்றனர். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அடுத்தடுத்து டாக்டர் மற்றும் டான் போன்ற திரைப்படங்கள் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.